கையில மணிய கனா சவுண்ட் எங்க இருந்து வருது? எல்லாம் வாயில இருந்து தான். வாயில இருந்தா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு குளிர்ல பல்லு தான் கிட்டு 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 அடிச்சிட்டு இருக்கு. உனக்கு நான் வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது. இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல. டேய் 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 என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு. அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்டும் வாயில இருந்து வருது. அது சரி. எது சரி? பூஜையை அவவே காலையில நடத்துறான். ஆமா. நீ என்ன ராத்திரில நடத்திக்கிட்டு இருக்க? ஏய் ராத்திரில தூங்கும்போது நல்ல கனவா வரணும்ல. இந்த அம்மனை தரிசிச்சிட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும். நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா? ஆமா. அது எந்த அம்மன்? ரசிகா அம்மன். ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு. ஆமா ஆமா. இந்த அம்மன் எங்க இருக்கு? இதோ அதா ஸ்டைலா தா. ஆமா ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டாலும் அந்த புள்ள தானே இது. அந்த புள்ள இந்த புள்ள என்ன அடிச்சு வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்துமே. ஜாக்கிரதை போச்சுக்கலாப்பா போச்சுக்கலாம். அதற்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உனக்கு நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா. கிழிஞ்சிச்சு அப்பா. நான் போய் தூங்கணும். எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியாது. இவன் அடிக்கிற கூட அங்கே சவுண்ட கேட்டா நம்மளும் நாளை இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டி இருக்கும் போல் இருக்க. தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவு இருக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு. உணர்ச்சியே இல்ல. உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வேணும். அப்ப ஒண்ணு செய். பெட்ரோல் கொஞ்சம் தரேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினு நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பல பலன் பழுத்து உணர்ச்சி வந்துடும். என்ன நக்கலா? பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போய போய நம்மளை கண்டாவே மாறிடுறாங்க. தெரியும் போட்டுட்டு ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு கிணுகிணு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவ நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நேத்து வந்த நீங்க அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மூஞ்சிய பாடுறா. இந்த முகர கட்டி இந்த பொண்ணாச்சு லவ் பண்ணுவாளா? அது எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா அன்பு ரசிகாவ காதலிக்கிறான். அன்புவா? டேய் அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? என் கண்ணால பார்த்தது பொய்யா? டேய் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றான்டா. அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா. நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான்டா சொல்றேன். இத நான் நம்பலாமா? டேய் அந்த பொண்ணை தெரிஞ்சாடா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம். ஆ அப்படியா? ஆமாப்பா. ஆ சாரி சாரி. பெட்டி பெட்டி எடுத்து உள்ள வா. நம்ம பைய லவ் பண்ணதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிங்கப்படுறா இருக்கு. சை ஐயோ அம்மா. புந்தகை டீ ஸ்டார். என்ன பண்றது? டீ குடிக்கலாம் பார்த்தா 10 விசா கிடையாது. ஊர்ல ஒரு வழியும் தெரியாது. சமாளிப்போம். ஏ கே ராமசாமி உயிர் பிரிந்தது. இன்று உடல் தகனம். எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அடாடாடாடா அண்ணே எப்படிப்பட்ட நடிகனே. நகைச்சுவையாவும் நடிப்பாரு குணச்சித்திரமாவும் நடிப்பாரு. போயிட்டாருக்குள்ளாமந்தான் எங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு டீயா போடு. ரெண்டு மூணு போடுங்க. நான் என்ன சொல்றேன்னா சின்ன பிள்ளை இருக்கட்டும் பெரிய பிள்ளை இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்காண்டி ரோட்ல போறவன போறா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும் உன் வீட்டுல என்ன இருக்கும் ஜாமான் சட்டை என்ன இருக்கும் இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? சல்லித்தனமா பேசிக்கிட்டு இந்தாங்க எப்பா ரெண்டு மூணா தானே போட்டுருக்க? ஆமா ஆமா. கொண்டா 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 கொண்டா
அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஏண்டா இந்த கறிக்கடை ராமசாமி வந்தானா? அவன் தான் வந்துட்டானே. வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. எது ராமசாமி வந்தானா? என்னன்னு ஐயோ ஐயோ என சொல்றேன் மோலே. அவனும் பழக்கம்னு எனக்கு. யார் ராணி? எது யார் ராணி? என்னன்னு யாரான்னு கேக்குறாரு. அதைத்தாண்ட நானும் கேக்குறேன், யார் ராணி? கேக்க உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்ன யாரால கேட்டா? பெருமாளை ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும். அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க. நீ குடுக்கிற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதிப்பா சொன்னோம்டா. நீங்க குத்துமதிப்பா பேசுறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் விட்டு கொடுத்து பேச முடியாது. அவங்க உசுரு குசா நண்பீங்க தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல. நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். போற வேகத்தை பார்த்தா யாராவது ரெண்டு பேர்த்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்கதான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே. பானை ஓடிடலாம். கிளம்புடா, டீ காசு கொடுத்து போங்க. ஆஹா, இப்படியே போனா நம்மளும் கிடைக்காது போல் இருக்கே. உள்ள போந்துருவீங்க. நீ மட்டும் உள்ள வந்து போற. வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயில்ரா குலசாமி. உங்க கோயிலா? என்ன ஏதோ கௌரவமா வரிசையில வந்து தப்பா போச்சு. கூட நினைஞ்சிருக்கணுமா? உங்க கோயிலுக்கு கல் வீட்டுல உன் பேரை காணும். அது என் தாத்தையா. சும்மா பாப்போம். எல்லாம் நீ ஊட்டியா? ஆமா ஊட்டிதான். என்ன தெரியு? சாப்பிட்டு பேசிக்கோனே. சாமி வாங்கி சாமி. ஏன்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிட்டு போற, நீ என்னப்பா ரெண்டு கையை நிட்டுற? வாங்கி சாமி. சாமி பிரசாந்த் தானே, வாங்க. இல வச்சு வைங்க. ஓ முகருக்கு இலையெல்லாம் ஒரு கேடா. வாங்க வாங்க சாமி. ஒப்ப விட்டு சொத்து மாதிரி கொச்சுக்கிருவிய. அந்த சுண்டலை வைங்க, சுண்டலை வைங்க. வாங்க தாராளம் வச்சு தானே இருக்கேன். ஏன்பா பறக்கற? சரி பறக்கலாம். பிரசாதம் தீந்து கொடுத்தோ. எல்லாரும் கிளம்புகோ. அப்பாடா, ஏய் அதான் தீந்துச்சுல போக வேண்டியதானே. எங்களுக்கு போக தெரியும், நீ வாங்கிட்டு கிளம்பு. எதுக்கு போற உள்ள குரங்க மாதிரி பறிச்சு பிடிங்கி திங்கிருக்கா? அந்த புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதுவா கிடைக்கும்? ஆமா அதுவா கிளிக்குது. கேட்டு வாங்கி தந்தா தாண்டி கிடைக்கும். பாப்போம் பாக்குற. என்ன அது வரமாட்டேங்குது? எப்படி வரும்? நாங்க சொல்லல. அதுவா கிடைக்கும் எடுத்து தின்னுங்கள. கடல் குடி பண்ணி விட்டாரு. இப்ப நாங்க தீங்க நல்ல வடிக்கு பாரு. திட்டுங்கள. சரி கையெழுக்கடா முட்டு கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா வாய் ஊடுதான். அப்பா விட பெருமானே, பாதியில வந்து பிடிங்கி திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா. கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு. கடைசியில நக்கத்தான் வேணுமா?